இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்படி இருக்கிற ஒரு கிழிக்கிற கேலண்டரை எப்படி இப்படி ஒரு ஹட்டா மாத்துறது, அதாவது கேலண்டர் ஹட்டா மாத்துறதுன்னு பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் போல, நீங்க பார்த்துட்டு இருக்க தேர ஸ்கின் சேனல், நான் உங்க சர்வீஸ். வாங்க இப்போ இதுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கேலண்டர் எடுத்துக்கோங்க. இதை நான் பேசுகிறதோ இல்லை காட்டுறதோ உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் வந்து கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதில் நான் படித்து பண்ணுற மாதிரி டைப் பண்ணி போட்டிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த வழக்கம் பண்ணல நம்ம சேனலுக்கு பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் கேமியில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான டங்குன்னு ஏற்றி விட்டுருங்க. இப்படி இருக்கிறத ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாங்கிளாக மாடிக்கணும். அதாவது நம்ம ஸ்கூல்லலாம் எப்படி செகண்ட் டேர்ம் வந்துச்சுன்னா மடிக்க சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இப்படி ட்ரையாங்கிளாக மடிக்கணும். வீடியோ ஷார்ட்டாக தான் இருக்கும், ஏன்னா அது அவ்வளோ பெரிய ப்ராசஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு இருக்கிற ரெண்டு மூணு பேஜை கண்டிப்பாக கிழிச்சிக்கணும், அதனால் கிழிச்சிக்கிட்டு பண்ணுங்கள். பேக்கில் ஒரு கார்ட்போர்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த கார்ட் அதாவது ஒரு அட்டை கொடுத்துருப்பாங்க, அதையும் கிழிச்சி விடுங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்படி நம்ம ட்ரையாங்கிளாக மடிச்சிடலாம். மடிச்சுக்கிட்டு இந்த சைடை தூக்கி இங்கே வைப்போம். நான் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டெப் ஸ்டெப்பாக சொல்லி தருவேன், அண்ட் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்மள இப்படி மடித்தாச்சு, அடுத்து இதை தூக்கி இப்படி விட்டுக்கிட்டு வீடியோ ஒரு நிமிஷம் கூட இருக்காது, ப்ரோ கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா அவ்வளோ பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. அதுக்கடுத்து இப்படி மடிங்க. பேப்பர் கீழே தான் ப்ரோ செய்யும், அது ஒன்றும் நம்ம பண்ண முடியாது, அதனால் பார்த்துக்கோங்க. இதோ இப்படி மடிச்சுக்கோங்க, நம்ம ட்ரையாங்கிள் மடித்த மாதிரியும் மடிச்சுக்கோங்க. ஆனால் இதில் ஒரு சைடு மட்டும் தான் மடிக்கணும். இப்போது நம்ம ஸ்கொயராக பேப்பர் கட் பண்ணோன்னா எப்படி மடிப்போம் அந்த மாதிரியே மடிச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக மடிச்சுக்கோங்க, ஏன்னா கரெக்டாக ஈவனாக இருக்கணும் எல்லா சைடும். அடுத்து இப்படி இந்த இடத்த இப்படி பண்ணிக்கோங்க. இப்படி லைனாக பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு ஒரு பேப்பரட் கிடச்சிரும். அண்டு தேங்க்யூ கேஸ் ஹாவ் அ குட் டே. வீடியோ ஷார்ட்டாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா, அவ்வளோதான் ப்ராசஸ்ஸு. ஆனால் நீங்கள் ப்ராசஸ் சின்னதாக சொல்லுவேன், ஆனால் பண்ணி பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராசஸ் அது. அது பண்ணுறதுக்கே உங்களுக்கு கை வலிக்கும், அது ஒரு நாளே ஆயிடும். ஆனால் நான் அதை 1 hour கூட செஞ்சுருவேன். அப்பப்போ அது நீங்கள் நினச்சிங்கன்னா பண்ணிடலாம் ப்ரோ, எவ்வளோ சீக்கிரம் வேணால் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் சீக்கிரமாக பண்ணிங்கன்னா உங்கள் கை தான் வலிக்கும், அதனால் நீங்கள் டைம் எடுத்தே பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ கைஸ், ஹாவ் குட் டே.